السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்த்ததற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் புனிதமான ஒரு நாளையில் புனிதமான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் சொல்வதில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய தலைமுறைகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தது முடிவாக ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயங்களில் தலைசிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மைத்தான் தேர்வு செய்திருக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களை விடவும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் தான் கண்ணியமானவர்கள், மகத்துவமானவர்கள், தந்தையானவர்கள். காரணம், அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட, அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட சத்தியமான மார்க்கத்திலே நாம் எல்லாம் அங்கத்தினர்களாக காட்சி தருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக ஆக்கியதோடு மாத்திரமின்றி இதை பொருந்தி கொண்டதாகவும் அல்குர்ஆனிலே அல்லாஹ் வாக்களிக்கின்றார். இந்த மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம், இதில் எந்த விதமான குறையும் கிடையாது, எந்த விதமான குறைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே சொல்லப்படாத சட்டங்களும் கிடையாது, சொல்லப்படாத ஒழுக்கங்களும் கிடையாது. மனித குலத்திற்கு தேவையான அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரையும் வேதங்களையும் மறுமை நாள் ஆசிரத்தையும் நம்பி வாழக்கூடிய மூமின்களுக்கு தேவையான அனைத்து சட்டத்திட்டங்களையும் அவர்களின் வாழ்க்கையில் குறுக்கிடுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றார். இஸ்லாம் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கையிலே குடும்ப பிரச்சனை என்று சொன்னாலும், கொடுக்கல் வாங்கலிலே பிரச்சனை என்றாலும்,
துன்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூட அவர்களும் அலிக்குவானை நோக்கி வருவார்களேயானால் அவர்களுக்கும் தேவையான தீர்ப்புகள் அலிக்குவானே நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு வேதமாக அல்குர்ஆனை ஆக்கி வைத்து அதை தன்னுடைய வேதமுள்ளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை ஒரு கண்ணியமான சமுதாயமாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கின்றார். நாம் தான் குர்ஆனுடைய மதிப்பையும் ஹதீஸுடைய மதிப்பையும் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எந்த நீதிமன்றங்கள் அநீதமாக தீர்ப்பு சொல்கிறதோ அந்த அநீதிமன்றங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு சமூகத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் செல்லல்லாம் வருகின்றால் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் அரபு நாடுகளிலே நீதிமன்றங்கள் கிடையாது. அந்த குளம் குளமாக வாழ்ந்து வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருவார்கள் புரட்சிகள் என்று ஒரு கூட்டம். இப்படியாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருவார்கள். ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஒரு குலத்தில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த தலைவரிடம் உரையிடுவார்கள், அவர் தீர்த்து வைப்பார். சட்ட பஞ்சாயத்து மாதிரி நவியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகுதான் நவீன நாயகம் செல்லல்லாஹு அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய முதல் நீதிபதியாக நீதி வழுவாக ஒரு நீதிபதி உலகத்தில் வாழ்ந்து சென்றார் என்று சொன்னால் யாருடைய தீர்ப்பில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிறு தவறுகள் கூட நிகழ்கிறார் ஒரு நீதிபதி வாழ்ந்து சென்றார் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு முதல் நீதிபதியாக செயல்பட்டார்கள். தாங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு தன் சார்பாக சஹாபாக்களை நபி சோழர்களை நீதிபதிகளாக அனுப்பி வைத்தார்கள் என்பதையும் ஹதீஸ்களிலே நம்மால் காணப்படுகின்றன. யமன் நாட்டிற்கு மூன்று நீதிபதிகளை பெருமாள் செல்லலாகவும் அடைவு செல்லும் நியமனம் செய்தார்கள். ஒருவர் யார், தன்னுடைய தம்பி, தன்னுடைய மருமகன். ரெண்டு முறை அவருக்கு அலிபுன் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஹாஜிபுன் ஜபல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழரையும் அபு முஸல் அஸ்ஹரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற நபி தோழரையும் யமன் நாட்டினுடைய நீதிபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்த நீதிபதிகளுக்கு பெருமானார் கட்டளையிடுவார்கள், குர்ஆன் ஹதீஸை கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும். வாதியுடைய வாதத்தை வைத்து நீங்கள் தீர்ப்பு சொல்வது கூடாது. வாதி அவர் வாதத்தையும் பிரதிவாதியுடைய வாதத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொண்டு இதில் எது சரியானது குர்ஆன் ஹதீஸை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும், அதை வைத்து நீங்கள் உணர்த்தி பார்த்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இந்த மூன்று நபர்களுக்கும் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகின்றார்கள். பஹ்ரைன் என்ற நாடு அல் அலாயிபுல் அதரணி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீதிபதியாக நியமனம் செய்கிறார்கள். மக்காவிற்கு தான் பிறந்த கண்ணகம், தான் பிறந்த ஊர் மக்காவிற்கு அத்தாக்கு உதை ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற நபி தோழரை நீதிபதியாக நியமனம் செய்தார்கள் என்று ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் காண முடிகின்றது. அப்ப எல்லா நீதிபதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஒழுக்கங்கள் இன்றைக்குள்ள நீதிபதிகளிடம் காணப்படுகிறதா என்றால் காணப்படவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, இப்படியெல்லாம் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது என்பது கூட இன்றைக்குள்ள நீதிபதிகள் யாருக்குமே தெரியாது. இவர்களுக்கு தெரிவதெல்லாம் சூட்கேஸ் மட்டும்தான். சூட்கேஸ் கொடுத்தால் நீதி கிடைக்கும், அநீதியை நீதியாக சூட்கேஸ் கொடுக்கவில்லை என்றால் நீதியை அநீதியாக தீர்ப்பு சொல்ல மட்டும்தான் தெரியவில்லை. நீதமான முறையிலே தீர்ப்பு சொல்லக்கூடிய
கிடையாது என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீதி சொல்வதற்கு, நீதி கூறுவதற்கு நீதிபதிகளுக்கு சில ஒழுக்கங்களை கற்றுத்தந்தார்கள். அந்த ஒழுக்கங்களின் அடிப்படையிலே நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லுமானால் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சகோதர சமுதாயத்தை காத்தவர்களுக்கும் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கத்தின் அடிப்படையில் இந்த நீதிபதிகள் நீதி சொல்வார்களானால், தீர்ப்பு சொல்வார்களானால் உலகத்தின் கூச்சல் குழப்பங்களுக்கு இடமே கிடையாது. பருவமழைகள் பொய்த்து விடாது, எந்த விதமான சோதனைகளும் வராது, எந்த விதமான உயிர் பணிகளும் மனித சமுதாயத்தை நிச்சயமாக காக்காது, பேரழிவுகள் இயற்கை வீக்கங்கள் நிச்சயமாக ஏற்படாது. சமீப காலமாக பூகம்பங்களோ அதே நேரத்தில் இயற்கை வீக்கங்களோ உயிர் பணி நோய்களோ ஆங்காங்கே தலையிடப்படுவதற்கு காரணம் என்ன? நீதிகள் எல்லாம் அதிகமாக அங்கே மாறிவிட்டது. இதுதான் காரணம் என்பதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்னல்லாஹ யக்முரு பில் அதலி வல் இஹ்சான், அல்லாஹ் உங்களுக்கு நீதமாக நடக்கும்படியும் அடுத்தவருக்கு நன்மையை நாடும்படியும் உங்களுக்கு ஏவும் என்றார். நீதமாக நடத்தல் என்றால் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் ஆக்கியம் அல்ல, மனித குலம் தங்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும். ஒரு முஸ்லீமின் சாரணமாக ஒரு சகோதர சமுதாயத்தின் சார்ந்தவர் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு சகோதர சமுதாயத்தவர் மூலமாக ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு முஸ்லீமின் மூலமாக மற்றொரு முஸ்லீம் பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் பாக்கியின்றி இருக்கிறதா? ஒரு முஸ்லீம் தன்னை போன்ற முஸ்லிமுக்கு தன்னால் ஏன் அவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றார்? கடைசியில் நீதிபதியிடம் போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அநீதமான அந்த செயலுக்கு நீதியை பெற்று வருகின்றார். மழை எப்படி பெய்யும், உயிர் பலிகள் நோயை வராமல் போகும். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக நாம் நடைமுறைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த உலகத்தை நோக்கி அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் திருமறையில நான்காவது அத்தியாயம் 58வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார், வைதா அகம்தும் பைன நாசி, மக்களுக்கு மத்தியிலே நீதிபதிகளே நீங்கள் தீர்ப்பு சொல்வதாக இருந்தால், மூமின்களுக்கு மத்தியிலே என்று அல்லாஹ் சொல்லவில்லை, மக்களுக்கு மத்தியிலே என்று சொன்னால், நீதி கேட்டு வரக்கூடியவர்கள் ஒரு முஸ்லிமாக இருக்கட்டும், ஒரு ஹிந்து நண்பராக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவ தோழராக இருக்கட்டும், ஒரு யூதராக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர் நீதியை தெரிய வருகிறாரா? அவருக்கு மத்தியிலே மதத்தை பார்ப்பது கூடாது, பணத்தை பார்ப்பது கூடாது, நிறத்தை பார்ப்பது கூடாது. வைதா அகம்தும் பைனநாசி அன் தஹ்குமூ பில் அதில், அல்லாஹ் சொல்லுகின்றார், நீங்கள் நீதமாகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். மதத்தை பார்க்காதே, நிறத்தை பார்க்காதே, மொழியை பார்க்காதே, ஜாதியை பார்க்காதே, அவருடைய கலாச்சாரத்தை பார்க்காதே. நீதம் இருக்கிறதா? இவன் விடுதலை, இவன் அநீதமாக இருக்கின்றானா இவனுக்கு தண்டனை. இப்படித்தான் நீதம் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு ஆயத்து பாருங்கள், வலா எதிரி மன்னக்கும் ஷனான் கௌரி அலா அல்லா தாதிதோ, அதாவது ஒரு சமுதாயத்தின் மீது இருக்கின்ற பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதிபதி ஒரு மதத்தை சார்ந்தவர், அங்கே சென்று உரையிடக்கூடியவர் வேறொரு மதத்தை சார்ந்தவர், நீதிபதி பார்க்கிறார் இவர் ஒரு பிடிக்காத மதத்தை சார்ந்தவர், அவருடைய நீதம் இருந்தாலும் நாம் அநீதமாகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். இப்படி சொல்லலாமா? சொல்வது கூடாது என்று அல்லாஹ்வும் சொல்லுகின்றார். நீதிபதிக்கு முன்னால நீதி தேவதை அப்படின்னு ஒரு பொம்மையை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, கையில தராசை கொடுத்து அந்த பொம்மையுடைய கண்களிலே கருப்பு துணியை கட்டியிருப்பார்கள். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் கூறுகின்ற அநீதமான தீர்ப்பை அந்த நீதி தேவதை பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக கண்களை கருப்பு துணியால் கட்டி வைத்திருப்பார்கள். அப்ப இவர் கூறுகின்ற தீர்ப்போ
மதத்தை பார்த்தேன், பணத்தை பார்த்தேன், அரசியலை பார்த்தேன், இவருடைய பணபலத்தை பார்த்தேன், பதவி பலத்தை பார்த்தேன். இப்படித்தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றதே தவிர இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை போன்றே யாருமே சத்தியத்தை பார்த்து தீர்ப்பு சொல்வது இல்லை என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக சொல்வார்கள் அப்துல் ரஹ்மான் அபு பக்ரா கலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 6739 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நீதிபதி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் கோபமாக இருக்கின்ற நேரத்தில் தீர்ப்பு சொல்வது கூடாது. சூத்தல்லாஹு அன்ஹு அற்புதமான அந்த நீதிகளை சட்டங்களை எல்லாம் நீதிபதிகளுக்கு பார்வாக நடத்துகின்றார்கள். சொல்வார்கள் கோபம் என்பது வைத்தியத்தின் ஒரு வகை என்று சொல்வார்கள். கோபமான நேரத்தில் மனிதன் எதை பேசுகின்றோ, யாருக்கு முன்னால் பேசுகின்றோ, எதை பேசுகின்றோ அவருக்கு ஒன்றுமே தெரியாது. கோபத்தை எதையெல்லாம பேசி தீர்த்து விடுவார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நீதிபதி கோபமாக இருக்கின்ற பொழுது தீர்ப்பு சொல்வார்களானால் நீதத்தை அநீதமாக, அநீதத்தை நீதமாக சந்தோஷமாக இருக்கும் போதே நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆனிலே இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லி காட்டுகின்றார், இஸ்லாமியர்களே, மூமின்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கூட அது குடும்ப வகை பிரச்சனையாக இருக்கட்டும், ஆன்மீகம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்குர்ஆன் தீர்ப்பு சொல்கிறது. அல்குர்ஆனிலே நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அல் ஹதீஸிலே மிக தெளிவாக இருக்கின்றது. நாமே அந்த இரண்டையும் தூரை எழுந்தால் பிறகு யார் தான் அந்த இரண்டின் பக்கம் வருவார்கள்? அல்லாஹ் சொல்கின்றான் 4:59 வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், உங்களுக்கு மத்தியில் யாரை தலைவராக எண்ணிக்கப்படுகிறதோ அந்த தலைவருக்கும் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஒரு ஜமாத்தில பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை, பாதிக்கப்பட்டவர்கள் நிர்வாகத்தில் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி கணவன் வீட்டில் மனைவி வீட்டில் பிரச்சனை பண்றாங்க, அவங்கள கூப்பிட்டு நீங்க விசாரிங்க, எங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு மகசார் நிர்வாகிகள் தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து முறைப்படுகின்ற பொழுது இங்கெல்லாம் வராங்க வேற எங்களுக்கு போங்க, பெரிய போற ஆளுங்களை கூப்பிடுவாங்களா, இவங்க எங்கள்கிட்ட வராங்க வெளியே போங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? காவல்துறைக்கு செல்வார்கள், நீதிமன்றங்களுக்கு செல்வார்கள். அங்கு சென்று வழக்கு கொடுத்தால் ஒரு ஆண்டிலும் முடியலாம், ரெண்டு ஆண்டிலும் முடியலாம், 50 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த தம்பதிகள் மௌத்தா போன பின்னால தீர்ப்பு சொல்லலாம். இந்த தீர்ப்பை வாங்கி என்ன செய்ய முடியும்? கபடியா உழைக்க முடியும். அப்ப நாம என்ன செய்யறோம்? மகன்லாவை வந்து அவர்கள் பிரச்சனைகளை உரைந்துவார்கள், ஆனால் அந்த மனுக்களை வாங்கி வைக்க வேண்டும், எதிர் தரப்புகளுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். வந்த பின்னால அந்த மகன்லாவுடைய இமாம் ஒரு ஆணை அல்லது மாவட்ட ராசி அல்லது ஜமாத தலைவர் ஆயுங்கள் எல்லோரும் ஒரு அமர்வு அமர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு என்ன முடிவு என்பதை நாம் பேசி தீர்க்க வேண்டும் என்கிற நாமே நீதிமன்றங்களுக்கு செல்லுங்கள் என்று கூறினால் அப்ப ஜமாத்தியனருக்கு நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கின்றார்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், தலைவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள்,
தலைவர் அழைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைக்குள்ள குடும்பத்தார்கள் தலைவரை நோக்கி மகன்மார்களுக்கு வர வேண்டும், வந்து அமர்த்தி பேசி தீர்வை நாம் காண வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார். ஒரு காரியத்திலே நீங்கள் பிழைக்கிக் கொண்டால், உங்களுக்கு மத்தியிலே பிணக்கு ஏற்பட்டால், இழந்தாகி வர சூழ்நிலை பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது தீர்வு கிடைக்காவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானை திறந்து பார்க்க வேண்டும், ஹதீஸை திறந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றார், அதை நீங்கள் ரத்து செய்யுங்கள், திருப்பி விடுங்கள். எதன் பக்கம் திருப்பி விட வேண்டும்? அவர்கள் சொன்ன தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாம என்ன செய்கிறோம்?
எங்கள் உயிரை விட மேலானவர், அவரை நாங்கள் உயர்வாக நாங்கள் மதிக்கின்றோம் என்றெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டி பிடிக்கின்ற நாம் குர்ஆன் ஹதீஸா எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் நீதிமன்றங்களுக்குத்தான் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸை கூட்டி எரிந்து கொண்டு நீதிமன்றங்களுக்கு சென்று அங்கே எல்லா வகையான சிற்பங்களையும் பாழாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய சமுதாயங்களில் நடந்த சில நீதமான தீர்ப்புகளை நமக்கு படிப்படிக்காக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒன்றை பாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, இப்னு மாஜா இந்த கிதாபிலே 2511 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. முந்தைய சமுதாயத்தில் ஒருத்தர் வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை வாங்குகின்றார், ஒரு நிலத்தை வாங்குகின்றார், வீடு கட்டலாம் என்று நினைத்து வானம் தோன்றுகின்ற பொழுது ஒரு பாத்திரம் அவர் கையில் சிக்குகிறது. அது சாதாரண பாத்திரம் அல்ல, ஒரு தங்க பாத்திரம், எப்பாலும் மின் தகவி, அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் உதைகளாக இருக்கின்றது. நாமளாக என்ன செய்வோம், மடங்கிட்ட கூட சொல்ல மாட்டோம், ஒழுங்கி வச்சுக்கிடுவோம். ஆனா அவரை என்ன செஞ்சார் தெரியுமா, இவருக்கு யார் இடத்தை விட்டாரோ அவர்கிட்ட இந்த தங்க பாத்திரத்தை கொடுத்து விட்டு சொல்கின்றார், உங்களிடத்தில் நிலத்தை மட்டும்தான் நான் வாங்கினேன், பாத்திரத்தை நான் வாங்கவில்லை, இந்த பாத்திரம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு பாத்திரத்தை விற்றவரிடம் கொண்டு போய் கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்றாரு, இடத்தை நான் விற்கும் பொழுது பாத்திரத்தையும் சேர்த்து நான் உனக்கு விற்றுவிட்டேன், அந்த பாத்திரத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகின்றார், இவர் வாங்க மறுக்கிறார், அவர் கொடுக்க மறுக்கிறார். கடைசியில் நீதிமன்றத்துக்கு செல்கிறது. இப்போ உள்ள நீதிமன்றமாக என்ன செய்வாங்க சொல்ல தேவையில்லை. அவரை நீதிபதி என்ன செய்யறாரு, ரெண்டு பேரையும் வச்சு விசாரிக்கிறார். கடைசியில் அவர் கேட்கிறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்களா? ஆமா, பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஆண் மகன் இருக்கின்றார், ஒருவருக்கு மகள் இருக்கின்றார். நீதிபதி சொல்கின்றார், அந்த ரெண்டு பேருக்கு திருமணம் செய்து வையுங்கள், இந்த பாத்திரத்தை விற்று மகனாக கொடுத்து விடுங்கள், திருமண செலவுக்கும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர் தீர்ப்பு சொன்னதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட நீதிபதிகள் நீதமான முறையிலே தீர்ப்பு சொன்ன காரணத்தினால் அன்றைய காலங்களிலே சோதனைகள் கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதனைகள் கிடையாது, பயங்கரமான உயிர்கொல்லி நோய்கள் கிடையாது, சந்தோஷமாக எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நம்ம சமுதாயத்தில் குடும்ப பிரச்சனைகள் சமீப காலமாக அதிகமாக தலை தூக்குகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மனைவியை விரட்டினோம், நீ என் பேச கேட்கலன்னா தலால் கூட்டுவேன் அப்படின்னு மிரட்டினோம். இன்னைக்கு எப்படி தலைகில நிலைமை மாறிட்டு தெரியுமா, இப்ப பெண்கள் நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, யோ பிரச்சனை பண்ண நான் குலா வாங்கிடுவேன் அப்படின்னு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஏற்படுத்தாலும் குலா குலா குலாங்கிற வார்த்தையை பெண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். இதெல்லாம் கத்திரிக்காக நடிகரமாக இல்ல, தலாக்கி விடுவதாக இருந்தாலும் ஒரு பெண் கணவனோடு வாழ விருப்பம் இல்லை என்பதற்காக குலா வாங்குவதாக இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் பல நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் எல்லாம் சரிபட்டு வரும் பொழுதுதான் ஒரு ஆண் மகன் மனைவியை தலாக்கு விட வேண்டும். ஒரு பெண்மகள் கணவனை பிடிக்கவில்லை, இவருடன் நான் சேர்த்து வாழ மாட்டேன், அவன் தலாக்கு விட வேண்டும் என்றாலும் பரவாயில்லை, நான் குலாவை பெற்றுக் கொள்வேன் என்று அப்பந்தான் குலா கேட்க வேண்டுமே தவிர, ஒரு குடும்பத்தில் பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது, மனைவி சார்பாக குலா கேட்கிறாங்க, மனைவியின் பெற்றோர்கள் அது கணவனின் குடும்பத்தார்கள் கேட்கிறாங்க, ஏன் குலா கேட்கறீங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே வாழ்றாங்க, அது பெண்ணுடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எங்க பிள்ளைய வந்து நீங்க காலையில 10 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறீங்களாமே, காலையில 10 மணிக்கு, அப்ப எத்தனை மணிக்கு எழுப்பணும், எங்க பிள்ளை எங்க வீட்டுல காலைல 11 மணிக்கு தான் கண் மணிக்கும், 11 மணிக்கு தான் நீங்க எழுப்பணும், காலையில 10 மணிக்கே எழுப்பி விடுறதுனால எங்க புள்ள இந்த வீட்டில் வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை, நீங்க தலாக்கி விடுங்க இல்லாட்ட குலா கேட்கறத தந்துருங்க என்று சொன்னால், அப்ப எந்த அளவுக்கு சமுதாயத்தில் உற்பத்தி இல்லாத காரணங்களுக்கெல்லாம் ஒரு கணவனின் கையிலே மனைவி தீய குறுகளையும் தலாக்கி விடுகின்றார். இது எந்த வகையில் நியாயம், மூஞ்சில ஊட்டியா விட முடியும், கையில கொடுக்கணும் டேபிள்ல வைப்பாங்க,
கையில கொடுக்காத காரணத்தினால் தலாக் விட்டதாக சமீபத்தில் பல செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இதுவெல்லாம் நமக்கு நல்ல காரியங்கள் அல்ல. குர்ஆன் ஹதீஸை முழுமையாக படித்து அதை விளங்கி நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுத்தால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையில் வாழக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவாயாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.